ஹலோப்பா மனிஷா. உன் தருதல ஃப்ரெண்டோட அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓஹோ, அது என்ன பண்றது, அமையும் அமையும், எட்டானாலும் அமைஞ்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா அமையும்ப்பா, கவலைப்படாதீங்க. நான் பேசுறேன், இன்னைக்கே பேசுறேன். சரி, வச்சுட்டுங்களா? சரி. பெத்தவங்க கஷ்டத்தை எப்பந்தான் புரிஞ்சுக்க போறானுங்க? கல்யாணத்தையும் பண்ண மாட்டானுங்க, நம்ம வீட்டை வாங்குறானுங்க. போனை பண்ணுவோம். இவன் எப்ப கால் பண்றான்? டேய் சொல்றா, ஹவ் ஆர் யூ மேன்? ஹாய், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் அப்பா கால் பண்ணாரா? உங்க அப்பா கால் பண்ணது என்கிட்ட எதுக்குடா சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா இல்லடா, உங்க அப்பா எனக்கு பண்ணாரு. ஓ சரி, அவருக்கு என்னவா? அவருக்கு எதுவுமே இல்லடா, எல்லாம் உங்க கல்யாண விஷயத்தை பத்தி தான். ரொம்ப வருத்தப்படுறாருடா. ஏதோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையனா, அவன் ஏதோ வெட்டிங் இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டார். 23 வயசு தான் ஆகுதுன்னாரு. உன் வயசு அப்படியே அதை திருப்பி போடும், 32 வயசு ஆகுது. இன்னுமா நான் ஒரு பொண்ணு வீட்டில் கூட ஒன்று ஓகே சொல்லலை. ஆக்சுவலாக ஓகே சொல்ல வேண்டியது நான் தான், அவங்க இல்லை. ஏன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணதே நான் தான். ஓ, இதில் சாருக்கு பந்தா வேற. அப்படி என்ன சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சொல்லுங்க சொல்லுங்கள். அது வெரி சிம்பிள். அவள் கண்ணு கோல் ஃபிஷ் மாதிரி இருக்கணும், சிரிச்சா கண்ணத்தில் குழி வேணும், 6 அடி கூந்தல் இருக்கணும், ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது, தேவா பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. மெயினாக சாரி கட்ட தெரியணும். என்னடே அவன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் பார்த்தோமா, கல்யாணத்தை பண்ணோமா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போட்டுட்ருக்கான். நீ என்னன்னா இன்னும் 90s kids மாதிரியே அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்க. சரி, அதில் ஒன்று ஒன்றா போவோம். ஃபஸ்ட் என்னது, கோல்டு ஃபிஷ். கண்ணு ரெண்டும் கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீ இமேஜின் பண்ணிப்பாரு, ரெண்டு கண்ணும் கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருந்தால் அது பொண்ணு மாதிரி என்ன இருக்கும், ஏலியன் குட்டி மாதிரி இருக்குண்ணே. அது என்னங்க சார்? ரெண்டாவது, சிரிச்சா கண்ணத்தில் குழி விழணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பொக்கையே உழப்போகுது, இதில் உங்களுக்கு குழி விழணும். மூணாவது, அது என்னது, ஹைஹீல்ஸு போடக்கூடாது. ஏன், இது ஏதோ தற்பாதுகாப்புக்கு சொன்ன மாதிரி இருக்குது, அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு மாதிரி. அந்த ஏரியா விட்டுறேன். நாலாவது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், டேய் வா போன்னு மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், போன வாரம் பைக் ஓட்ட தெரியாமல் போய் ஒரு காரில் ஊட்டியே, காரில் இருந்தவங்க சுற்றிட்டு இருந்தவங்க போன வரவங்கெல்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டினானுங்க. அப்போல்லாம் உங்களுக்கு மானதபங்கம் ஆகலை, பொய்க்கு மட்டும் திட்டக்கூடாது, ரெஸ்பெக்டாக நடத்தணும். என்னங்கிற டே, இதெல்லாம் கூட பரவாயில்ல, பொறுத்துப்பேன். இது சாரி கட்ட தெரியணுமா, ஏதாவது சொல்லிட்டு போகிறேன். அவங்களாம் உனக்கெல்லாம் கல்யாண மாலை ஓனரே வந்து பொண்ணு பார்த்தாலும் சத்தியமாக செட் ஆகாதா? ஆகவே ஆகாது. டேய் நீ வேணா பாரு, என் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் பிறந்திருப்பான். அவளை கண்டுபிடிச்சி வெட்டிங் இன்விடேஷனை உன் கையில் கொண்டு வந்து நான் தரேன்டா. உன் இன்விடேஷனை என் கையில் கொடுக்குறதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்டா, ஆனால் அது உன் இன்விடேஷன் தானான்றது நீ பார்த்து படிக்கிற அளவு இருக்கிற ஸ்டேஜ்லேயே கல்யாணத்தை பண்ணி. போன வாரம் ஞாபகம் இருக்கா, தியேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் கேஜிஎஃப்னு போடுறான், நீ என்னை கூப்பிட்டு என்ன வச்சு எல்கேஜி படம் போடுறான்ற. அந்தளவு உன் கண்ணு ரெண்டும் சுருங்கி போயிடுச்சு. சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுங்கடா. ஏய் சரிடா, அப்புறம் பேசுகிறேன், பாய். என்னென்ன சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. நான் கூட எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு தான் வரேன். நேத்தி கூட பேப்பரில் பார்த்தேன், ஏதோ ஒரு கல்யாணம் பாதியில் நின்று போச்சா, மாப்பிள்ளை ஓடி போயிட்டானா, திடீர்னு அங்கேருந்த ஒரு 90s kids பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வராதான் என்ன?